நலமுடன் வாழ நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, எம்டி சீதா. பொதுவாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல முக்கியமா பார்த்தோம்னா ஹெட்ஏக், தலைவலி அப்படின்றது நிறைய பேருக்கு தாங்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. ஜென்ரலா நம்ம ஒரு விஷயம் செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது தலைவலி வந்துருச்சுனாவே அந்த விஷயத்த செய்ய முடியாது, கான்சென்ட்ரேஷன் இருக்காது, எந்த ஒர்க்குமே பண்ண முடியாத மாதிரி இருக்கும். பொதுவா சொல்லுவாங்க தலைவலியும் வைத்த வலியும் அவங்கவுங்களுக்கு வந்தாதான் தெரியும்ட்டு. அந்த அளவுக்கு நம்மளால தாங்க முடியாத ஒரு தொந்தரவா இருக்கக்கூடியது தலைவலி. இந்த தலைவலி ஹெட்ஏக் அப்படின்னு சொல்றது என்னென்ன காரணங்களால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் காரணம் நிறைய பேருக்கு வரக்கூடியது டைஜஷன் ப்ராப்ளம். அதாவது செரிமானத்தில் நம்ம ஒரு சாப்பிட்ட உணவு சரியா செரிமானம் ஆகல அப்படின்னும் பொழுது நிறைய பேருக்கு தலைவலி வர ஆரம்பிக்கும். பொதுவா நம்ம உடல் பார்த்தோம்னா இந்த உணவுகளை ஈஸியா டைஜஷன் பண்ணும், சில உணவுகள் நமக்கு எடுக்காது. முக்கியமா ரசாயன கலப்புள்ள உணவுகள் நிறைய எடுத்தோம் அப்படின்னா அது டைஜஷன் ஆகாது. சோ அதை உடனே எலிமினேட் பண்ணணும். ஒன்னு வாமிட் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஹெட் ஏக் குறைய ஆரம்பிச்சிடும். இல்ல நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம வந்து மனம் வெளியேற்றிய பிறகு பார்த்தோம்னா அந்த தலைவலி இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கு, நீண்ட நாள எனக்கு வந்து மலை தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மனச்சோர்வு அப்படின்றதும் தலைவலிக்கான ஒரு காரணமாக இருக்கு. இல்ல நம்ம உடல் உள் உறுப்புகள் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கு, நரம்புகளில் வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போதும் தலைவலி வருது. பொதுவாக நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு தலைக்கு வந்து நான் குளிச்ச உடனே, தலைக்கு தண்ணி ஊத்தின உடனே தலை பாரமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல முன்னேற்றில வலி இருக்கு, புருவத்தோட ரெண்டு பக்கமும் வலி இருக்கு, பொதுவா இந்த சைடு தலைவலி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது நட்சத்திர காலம் மர்ம பகுதியில பார்த்தோம்னா நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்லுவோம். இதனால வலி வருது அப்படின்றது சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். தலையில நீர் கோத்திருக்கிறது, நீர் பீனிசம் அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்லுவாங்க. நீர் பீனிசம் அப்படின்றது நம்ம பாடியில தலையில இருக்கக்கூடிய சைனஸ், அது காற்று அறைகள்ல சளியோ இல்ல நீர் கோர்த்து இருக்கிறது ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்னால அந்த இடத்துல நீர் கோத்திருக்கு அப்படின்னும் போதுதான் தலைவலி அப்படின்றது ஏற்படும். சிலருக்கு பின்மண்டையில வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பின்மண்டையில வலி இருக்கு அப்படின்னாவே கழுத்து பகுதியில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, அதாவது செர்விக்கல் ஸ்பான்டோசிஸ் இருக்கு, டிஸ்க் பல்ஜ் இருக்கு, பின்மண்டையில நமக்கு ஏதாவது வலி அடிபட்டு இருக்கு அப்படின்னும் போதோ, கண் பார்வைகள்லயோ கண்ணுக்கு போகக்கூடிய நரம்புகள்ல ஏதாவது பாதிப்புகள் இருக்கு அப்படின்னாவோ பின்மண்டையில தலைவலி ஏற்படலாம். உச்சந்தலையிலும் சிலருக்கு வலி ஏற்படுது. அதிகமான உஷ்ணம் இருக்கு, உடல்ல அதிகமான உஷ்ணம் இருக்கு அப்படின்னும் போது உச்சந்தலையில வலியானது ஏற்படலாம். அது சிலருக்கு மைக்ரைன் அப்படின்னு சொல்றோம். ஒற்றை தலைவலி தான் பெரும்பாலான மக்களுக்கு இருக்கு. ஆனா இது வந்து கியூர் பண்ணவே முடியல, ஒற்றை தலைவலி வந்துருச்சு எனக்கு அடிக்கடி பல வருஷமா எனக்கு வந்து இந்த ஒற்றை தலைவலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பா பெண்களுக்கு பார்த்தோம்னா அந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு 1 வீக்கோ ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடியோ இந்த சிம்டம்ஸ் வந்து ஏற்படலாம். ஏன்னா ஹார்மோன் சுழற்சியினால அதனுடைய மாற்றங்கள்னால ஏற்படுது. அதே மாதிரி அந்த டைம்ல மூட் ஸ்விங் ஏற்படலாம். ஸோ நம்மளுடைய மனநிலையில் மாற்றங்கள், சில சில எரிச்சல்கள் ஏற்படும் பொழுது தலைவலி அப்படின்றது நிறைய பெண்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே நம்ம வந்து டெம்பரவரியா வரக்கூடிய தலைவலிகள் தான். இந்த பிரச்சனைகளுக்கு நம்ம நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, இமிடியேட்டா நம்ம மெடிக்கல் ஷாப் போகும், டக்குன்னு ஒரு பெயின் கில்லர் வாங்கி போட ஆரம்பிச்சிடும். நாளடிவில் இந்த பெயின் கில்லர் ரொம்ப நல்லா நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னும் பொழுது வயிற்றுப்பகுதியில் புண்கள் ஏற்படுவதற்கு, லிவர் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு, முக்கியமா சிறுநீரகங்கள்ல பிரச்சனை வருது அப்படின்றதுக்கான முக்கியமான காரணமே இதுதான். ஏன்னா நம்ம வந்து சிறுநீரகத்துக்கு ஸ்பெஷலா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம். அதுக்கு பார்த்தோம்னா முன்னாடியெல்லாம் அவங்களே சொல்வாங்க, பேஷண்ட்ஸே என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து அடிக்கடி இந்த மாதிரி பெயின் கில்லர் வாங்கி சாப்பிட்டேன், மெடிக்கல் ஷாப் நானே ஓனா மருந்துகள் வாங்கி சாப்பிட்டதுனால வந்த பிரச்சனையாக இது இருக்கலாம் அப்படின்றத சொல்வாங்க. சடனா நம்ம வந்து ஒரு பெயின் கில்லர் போட்டு அதை அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்றத விட இயற்கையான தலைவலிக்கான மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் குறையுது, இல்ல ஆக்சிஜன் குறையுது அப்படின்னும் போதோ, இல்ல பிட்யூட்டரி கிளாண்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு, அங்க ஏதாவது டியூமர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னும் போது தலைவலி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல ஸ்ட்ரோக் வருது, பார்க்கின்சன் டிசீஸ் வந்திருக்கு அப்படின்னும் போது நரம்புகளில் பிரச்சனை ஏற்படுது. ஸோ மூளையில் அந்த இம்பல்ஸ் எல்லாமே மாற்றம் ஏற்பட்டு அந்த தாக்கம் ஏற்படும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. பொதுவாக தலைவலி இருக்கு அப்படின்னும் போது நம்ம எளிமையான முறையில என்னென்ன பண்ணலாமா அப்படின்னா, சுக்கு இதற்கு
எதற்கு பயன்படுது நமக்கே தெரியும். எப்பவுமே நீண்ட காலமாக நம்ம வந்து வலி நிவாரணத்துக்கு சுக்க பயன்படுத்திட்டு இருக்கோம். சுக்கோட கொஞ்சம் சாம்பிராணி, பால் சாம்பிராணி நல்லா சேர்த்து வெந்நீர் விட்டு இழைத்து தலைக்கு பத்து போடலாம். சித்த மருத்துவத்துல இருக்கக்கூடிய நீர்க்கோவை மாத்திரைகள் இதற்கு பயன்படுது. சைனசைட்டிஸ் இருக்கு அப்படின்னும் போது நீர்க்கோவை மாத்திரையை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். அடுத்து ரொம்ப நாளா எனக்கு வந்து தலைவலி தாங்கவே முடியல அப்படின்றவங்க தினமும் நம்ம உணவில் சுக்கு இல்லைன்னா இஞ்சி மிளகு இது எல்லாமே சேர்த்துக்கலாம். மஞ்சள் இதுக்கு எல்லாமே வலிகளை குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. நம்ம வீடுகள் எல்லாம் பார்த்திருக்கோம், தாத்தா பாட்டிகள் எல்லாம் தலைவலி இருக்கு, தலையில நீர் கோத்து இருக்கு அப்படின்னும் போது இந்த மூலிகைகளை நம்ம புகையாக பயன்படுத்தலாம். புகை மருத்துவம் அப்படின்றது நம்ம சித்த மருத்துவத்துல இருக்கு. மஞ்சள் கொம்பு புகை, அதாவது விளக்குல மஞ்சள் கொம்பு சுட்டு அந்த புகையை நம்ம இன்ஹேல் பண்ணலாம். மிளகு சுக்கு இது எல்லாமே நம்ம வந்து விளக்குல காமிச்சு அந்த புகையை நம்ம இன்ஹேல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா தலைவலி உடனடியாக குணமாகும். இதையும் தாண்டி நமக்கு வந்து அதிகமான தலைவலி இருக்கு அப்படின்னும் போது இதற்கான தியான பயிற்சிகள் மெடிடேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தினமுமே நம்ம காலையில ஒரு 5-10 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்றோம், இல்ல பிராணாயாம பயிற்சிகள் பண்றோம் அப்படின்னும் போது மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும். சோ தலைவலி அப்படின்றது மிக விரைவில் குணமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதையும் தாண்டி நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால தலைவலி அது ரொம்ப நாளா மன அழுத்தத்துல இருக்கும் அப்படின்னும் போது இதற்கான தகுந்த சிகிச்சை முறைகளை நம்ம மேற்கொள்ளும். சோ ஆரம்பத்திலேயே இந்த தலைவலி தான் எனக்கு பெரிய தலைவலின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.